ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உலகம் தேடுகிற நிம்மதி நீங்கள் தேடுகிற நிம்மதி இயேசுக்கு இலவசமாய் தருகிறார் நண்பர் ஒருவர் வேதாந்த கல்லூரியில் படித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர் என் கூட இருந்து அவர் இறைப்பணி ஆற்றுகிறார் அடு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லும்போது அது ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போய் தொடர்ந்து வாரம் வாரம் போய் ஜெபம் நடத்துவார் அந்த ஜப குழுவுக்கு பேர் பராமரிப்பு குழு கேர்செல் செல் ஏசு உங்களை விசாரிக்கிறார் கேர் பண்ணுறாரு அந்த அர்த்தத்தில் அந்த குழுவுக்கு பேர் உண்டு அதை போய் அடிக்கடி போய் ஜோம் பண்ணுவார் அந்த அம்மா பக்கத்து வீட்டிலேருந்து ரெண்டு மூணு குடும்பங்கள் வருவாங்க ஜபத்துக்கு ஆனால் அந்த எந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டு கணவர் வருவார் நேராக பெட்ரூமில் போய் படுத்துக்குவார் இந்த மீட்டிங் அவர் பிடிக்காது ஒரு முறை அவர் ஒரு மலைக்கு கேரளாவில் இருக்கிற மலைக்கு சாமி கும்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் அந்த பக்தியாக இருக்கார் வரும்போது விஷ்வனு அவர் முறைக்கலாம் மாட்டார் வாங்க எல்லாம் சொல்லுவார் ஆனால் மீட்டிங்கில் உட்கார மாட்டார் ஜபம் அவருக்கு பிடிக்காது அவர் போய் நேராக பெட்ரூம் போயிட்டார் அப்படியே நண்பர் அவர் பேர் அலெக்சாண்டர் அவர் மாதிரி ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஜபம் பண்ணி கொண்டு வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கிறார் பைபிளை கொடுத்து பேசி இருக்கிறார் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லிட்டு அந்த ஐயா உள்ளத்தில் இன்னமும் நடக்குது ஒரு மாற்றம் இந்த கூட்டத்துக்கு போகணும் ஜபத்துக்கு போகணும் சொல்லி ஒரு உணர்வு வருக்குது அந்த மீட்டிங் நடந்து முடிகிறதுக்குள்ளேயும் வந்து உட்கார்ந்துட்டார் உட்காந்து ஐயா நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க பாடுனீங்க அந்த பாட்டு பாடும்போதே எனக்குள்ளே என்னமோ நடந்துச்சு அப்புறம் பேச தொடங்கிட்டீங்க அந்த தேவ பிரசனம் என் உள்ளத்தை மாற்றுகிறது நிறைய இடத்துல மத மாற்றம் மதம் மாற்றன்றாங்க நல்லா கவனிங்க யாரும் எந்த இயேசு காயேசு பேரை சொல்லி யாரும் மத மாற்றம் செய்ய முடியாது மாற்றம் செய்யக்கூடிய பவர் யார்ட்டையும் கிடையாது இந்த பரிசுத்த வல்லமை தேவ வல்லமை இயேசுக்கு இயேசுவின் நாமத்தை கொடுத்து பேசும் பொழுது அந்த நாமத்து வல்லமை ஒரு மனிதனை மாற்றக்கூடியது இறைவன் ஜோதியாக இருக்கிறான்னு சொல்லி பல தேசங்கள் பல ஊர்கள் பல மலைகளுக்கு போய் மனிதர்கள்லாம் ஓடி ஓடி தேடுகிறார்கள் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு மனிதர் கேரளாவுக்கு போயிட்டு கடவுளை காண வேண்டும் சொல்லி போயிட்டு வந்திருக்கார் அப்போ தான் ஆனால் இந்த ஜபம் பண்ணும்போது அது உள்ளத்தை பெரிய மாற்றம் ஐயா எனக்கு என்னமோ நடக்குது ஏதோ உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகுது நீங்கள் பேசும்போது உங்கள்கிட்ட வந்து ஜெபிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது வந்துட்டேன் அவர் தெளிவாக சொன்னார் இல்லை ஏசு உங்களை தொடுகிறார் அப்படி வாழ்க்கையில் மாற்றம் வருகிறதுன்னு சொல்லி ஜோமனர் அன்றைக்கே இயேசு அவர் உள்ளத்தில் வர வாழ்க்கையே மாறிவிட்டது அவரும் ஒரு மனைவியும் பிள்ளைகளும் நல்லா ஆஸ்வதிக்கப்பட்டு பிள்ளைகளாக வளர்ந்து நல்லா படித்து இன்றைக்கு அவர்கள் ஆசிவாதமாகி வாழ்கிறார்கள் எனக்கு அருங்கியானவர்களே இந்த இயேசுக்கு செத்து குறித்து சொல்லும் பொழுது யாரும் மதம் மாற வேண்டாம் இயேசு மதத்தை ஆரம்பிக்க வரவில்லை மனிதனுக்கு புதுவாள் கொடுக்க வந்தார் இதை குறித்து பரிசுத்த வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஒன்று தெஸ்ரோனிக்கிற புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசம் சொல்கிறது நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த நற்செய்தி எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது முழு நிச்சயத்தோடு வல்லமையோடு வந்தது இன்றைக்கு செய்தி ஜிம் டிவி மூலமாக ஒரு செய்தி உங்களை நோக்கி வருகிறது பார்க்கறதுக்கு சாதாரண செய்தியாளர் செய்திக்குள்ளே வல்லம் இருக்குது காரணம் இயேசு கிறிஸ்துவானவர் மறித்தேன் ஆனாலும் நான் இதோ சதா உயிரோடு உயிரோடுக்குன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த இயேசுவே உலகத்தில் வாரும் என்று சொல்லி சொல்லும் பொழுதே இயேசு புது வாழ்வு தருகிறார் அவர் வீட்டில் பெட்ரூமில் படுத்த நபர் மலைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்கிறவர் இந்த பாடல் பாடும்போது ஜப சத்தத்தில் உள்ளத்த ஒரு மாற்றம் உண்டானது இந்த மாற்றம் இப்பொழுது உங்களுக்குள்ளேயே வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன செய்யணும் இயேசுவே என் பாவத்தை மன்னியும் எனக்குள்ளே வாரும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் எப்பொழுதே புது வாழ்வு உண்டாகிறது இப்பொழுது தேவனுடைய வல்லம் உங்களுக்குள்ளே வருகிற அப்படின்னாலே என்ன கட்டிகள் பல வருஷமாக இருக்கிற போராட்டங்கள் அசுத்தாவின் போராட்டங்கள் நைட்டில் வந்து யாரும் அழுத்துறது போல இருக்கு கெட்ட சப்புனம் வருது விபச்சார எண்ணங்கள் வருகிறது குடிக்குன்னு வெறி வருது கொலை வெறி வருகிறது ஓ இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும் மன்னிக்க வல்லவர் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவில் சின்ன ரத்தம் சகல சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பரிசுத்தமாக்கும் விடுவிக்கும் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம் நமக்காக எல்லாயிரைப் போல வக்காலத்து வாங்குகிற ரத்தம் இயேசுவே உடைய பார்த்து வந்துட்டேன்னு சொன்னாக்க அசுத்தாயிரமே தாக்க வரும் பொழுது இயேசு நமக்காக யுத்தம் பண்ணுவார் பிசாசின் தலை நசிக்கிறவர் மீண்டும் உங்களுக்காக பிசாசை விரட்டுவார் உடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும் என்ன செய்யணும் அவர் வந்தது உண்மை வாழ்ந்தது உண்மை இன்றைக்கு எல்லாருக்கும் புது வாழ்வு தருகிறார் இந்த செய்தி அந்த புது உங்களுக்கு தர இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் நம்புங்கள் விசுவாசியுங்கள் வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்கள் யாரோ யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அற்புதம் கடந்து வருகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த அற்புதத்தை ஆண்டவர் தாமி உங்களை ஆஸ்வதிப்பார்கள் God bless you Meendum Sandeep